அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பிரெஞ்சு அகடமி தமிழ் வீடியோவிலும் குழந்தைகளோடு கதைப்பதற்கு தேவையான மேலும் இருபத்தி ஐந்து முக்கிய வாக்கியங்களை பார்க்க போகின்றோம் இது பகுதி மூன்று வீடியோ பகுதி இரண்டு பகுதியொன்று வீடியோக்களை பார்க்க விரும்புபவர்கள் ஐ காடலும் டிஸ்கிரிப்ஷனும் டும் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் மறக்காமல் फ्रेंड्स அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் உனிவா முதலாவதாக നടக்கும் போது கவனமாக நட நீ வழுக்கிடப் போகிறாய் என்று சொல்வதற்கு フェアトன்சியோ ஊ டு மாஸ் டு வா கிளிசி フェアトன்சியோ ஊ டு மாஸ் டு வா கிளிசி இரண்டாவது குழந்தைகள் எதிலும் விழுந்து காயம் ஏற்படும் பொழுது எனக்கு காட்டு எங்கே உனக்கு வலிக்கிறது என்று சொல்வதற்கு மோத்வா ஊல் மோத் ஊத்தாமல் மூன்றாவதாக சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டு துகள்கள் வாயில் இருக்கும் பொழுது இதை துடை என்று சொல்வதற்கு இதில் நான் கேக்கை பாவிக்கினேன் கேக்கினுடைய துகள்களை துடை என்று சொல்வதற்கு

ஏழாவதாக மதிய உணவுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு ஓ எட்டாவதாக இரவு நேரமாகியும் படுக்கைக்கு செல்லாத குழந்தையிடம் நேரத்தை பார் அரைக்கி போ என்று சொல்வதற்கு சு ஆ வு நேரத்தை பார்த்தியா தா உன்னுடைய அறைக்கு செல் தோம் ஒன்பதாவதாக இனிப்பு அல்லது சாக்லேட் வகைகள் எதற்காகவும் இரண்டு குழந்தைகள் அடிபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏன் சத்தம் போடுகிறீர்கள் இதனை நான் இரண்டாக உங்களுக்கு பிரித்து தருகிறேன் இதனை இது உனக்கு இந்த பாதி உனக்கு என்று சொல்வதற்கு பதினோராவதாக குழந்தைகள் சண்டை பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு என்ன சத்தம் என்று சொல்வதற்கு செக்வா தூசு செக்வா தூசு பன்னிரெண்டாவதாக காய்கறிகள் பழவங்கள் சில குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் அவர்களிடம் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டால் உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதனை சொல்வதற்கு les légumes et les fruits sont très bons pour ta santé. les légumes et les fruits sont très bons pour ta santé. நம்மிடம் கதைக்கு வரும் குழந்தையிடம் நான் கேட்கிறேன் நீ கதை என்று சொல்வதற்கு je தெக்குத் பா ஜு தெக்குத் பார் பதினான்காவதாக எனக்கு கிட்ட வா என்று சொல்வதற்கு வியா துமுவா வியா துமுவா பதினைந்தாவதாக உன்னுடைய விளையாட்டு பொருட்களை மற்றொரு குழந்தைக்கு குடு என்று சொல்வதற்கு என்பது இரவல் என்ற அர்த்தம் பதினாறாவதாக கொம்ப்யூட்டரை நிப்பாட்டு இதற்கு பதினேழாவதாக குழந்தைகளிடம் மூன்று எண்ணுவதற்குள் இதனை செய்து முடி என்று சொல்வோம் அல்லவா நான் மூன்று வரைக்கும் எண்ணுவேன் இதனை அந்த பதினெட்டாவதாக தொலைபேசியை என்னிடம் துலிபோன் சித்துப் பத்தொன்பதாவதாக உன்னுடைய தம்பியிடம் நீ பொறாமை கொள்ளாதே என்று சொல்வதற்கு இருபதாவதாக இதை மற்றவர்கள் முன்னால் சொல்லாதே என்று சொல்வதற்கு இருபத்தி ஓராவதாக குழந்தைகளிடம் எதிர்மறையாக ஒரு வாக்கியத்தை சொல்வதிலும் பார்க்க நேர்மறையாக சொல்லும் பொழுது அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் உதாரணமாக பாதுளாசோ வீட்டிற்குள் சப்பாத்து போடக்கூடாது இவ்வாறு சொல்வதிலும் பார்க்க நு வீட்டிற்குள் நாங்கள் வெறுங்காலோடு நடக்க வேண்டும் இருபத்தி இரண்டாவதாக குழந்தைகள் ஒரு விடயத்தை கேட்டு அடம் பிடிக்கும் பொழுது நாம் இல்லை என்று சொல்லி திட்டவட்டமாக கூறுவதற்கு மூன்றாவதாக பிடிக்காதே என்று சொல்வோம் அல்லவா இதனை இருபத்து நான்காவதாக நீயா அந்த பூ வாசை உடைத்தது என்று சொல்வதற்கு

ஓய்வு நேரங்களின் போது மறக்காமல் திரும்பத் திரும்ப கேட்பதன் மூலம் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய நாளாந்த உரையாடல்களின் போது பயன்படுத்த முடியும் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்